ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஐடி டிபிஏ. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, அவுட் டு இன்ஸ்டால் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 இன் விண்டோஸ் சர்வர் 2012. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். டுடேஸ் அஜெண்டா, அவுட் டு இன்ஸ்டால் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 இன் விர்ச்சுவல் நோட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு விண்டோஸ் சர்வர் 2012 வந்துட்டு நம்ம 3 நோட்ஸில் இன்ஸ்டாலேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சக்கப்புறம் இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டாலேஷனோட டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து 3 நோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து எஸ்கில் அட்மின், எஸ்கில் நோட் 01 அண்ட் எஸ்கில் நோட் 02. ஸோ 3 நோட் இருக்குது. ஸோ நம்ம அந்த 3 நோடுமே வந்துட்டு நம்ம டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து உள்ளே போக முடியும். தட் இஸ் அடுத்த ஸ்டெப்பே அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்கில் அட்மினில் இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டாட் நெட் 4.5 வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கும், டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கும். இப்போ 3.5 தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஏன்னா அதான் வந்து டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன். நம்ம அது கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அது கொடுத்துட்டு அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், HTTP ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதேமாதிரி HTTPSS அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கேட்கும், ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அந்த நம்ம டிவிடி பிளேயரில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் தான் அந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கும். அதில் என்னென்னு போட்டிருக்கீங்கன்னா, என்னோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மை கம்ப்யூட்டர் போயிட்டு, அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய டி ட்ரைவில் இப்போ அந்த ISO ஃபைல் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே அதில் D:\sources:SXSS இந்த பாத்தில் தான் வந்துட்டு அந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 பேட்ச் ஃபைல் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்கேஸ் நம்ம ரீஸ்டார்ட் வேணால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதேமாரி 3 நோட்லேயும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து எஸ்கில் அட்மின் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா எஸ்கில் நோட் 01 கொடுத்துடலாம். இதுதான் சேம் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டுருங்க. இப்போது அந்த டாட் நெட் 3.5 ஃப்ரேம் ஒர்க் வருது இல்லையா, ஜஸ்ட் அந்த இடத்துல நம்மகிட்ட கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ HTTP ஒன்று இருக்கும், அதேமாதிரி அது கீழே இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சேர்த்து ரெண்டு பேரலாக கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அகைன் நெக்ஸ்ட், மற்ற எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொடுத்துட்டு இப்போது ஸ்பெசிஃபிக் பாத் அதுதான். ஸோ D:\sources:SXSS அப்புறம் sources:SXSS இதுதான் வந்து அந்த நம்ம ஃப்ரேம் ஒர்க்கோட பாத். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அகைன் நெக்ஸ்ட், இன்கேஸ் ரீஸ்டார்ட் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுக்கலாம். ஓகே, அதேமாரி எஸ்கில் நோட் 02 இப்போ போயிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போ அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ பேரலாக ரன்னால சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது அந்த ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க், எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுவோம். இதேமாரி HTTP ஆக்டிவேஷன், அதேமாரி கீழே இல்லை செகண்ட் ஒன். ஓகே, ஒன் நேம் எக்ஸ்ட், அந்த ரெண்டு HTTP வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போது ஸ்பெசிஃபிக் பாத் கொடுங்க. பாத் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பாத் கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இல்லை வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கூட அந்த பேக்கேஜோட பாத் கொடுங்க. பாத் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டைரெக்டாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு 3 நோட்டும் வந்து நம்ம பேரலாக கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்கில் அட்மின் நோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதேமாரி எஸ்கில் நோடு 01. ஓகே,
01 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ மூணோடு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மினிமம் 2 to 3 minutes ஆகும். ஓகே, இதுதான் சிம்பிள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டுடேஸ் க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் அபவுட் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸ்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.